நான் கந்தையா, ஊரில் கவர்மெண்ட் உத்தியத்தில் இருந்தேன். பென்ஷன் எடுத்தா போல் இங்கே மகன் எடுத்து விட்டுட்டேன். இங்கே எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை. ஆயிலட்டு சொல்லி எனக்கு பேச்சு துணைக்கு யாரும் இஞ்சே இல்லை. மேலுக்குங்களுக்குமாக படுக்கறையும் கழிக்கு முறையும் தான் எங்கட உலகம். பிள்ளைகளுக்கு இங்கே காலார நேரம் இல்லை, வேலை வேலையோட ஓடி தெரியுதுகள். அதால் நான் அவைகிட்ட ஒன்றுமே கேட்கறது இல்லை. என்னுடைய பேர் சோதலிங்கம். வந்து 10 வருஷம், வயது 75. இன்னும் 5-10 வருஷம் வரைக்கும் இருந்து பல்ல கடிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். இந்த குரல்களின் சொந்தக்காரர்கள் செவ்வாய் கிரகத்தின் உயிரினங்களோ அல்லது கற்பனைகள் சிருஷ்டித்துவிட்ட மூச்ச வாசல்களின் ஆத்துமாக்களோ அல்ல. வானுக்கும் மண்ணுக்கும் இடையே சஞ்சாரம் செய்யும் பூமி பந்தின் முகவரிக்குரியவர்கள். எந்தையும் தாயும் என சந்ததி காட்டிய வரலாறுகளை சமம் செய்து கொள்பவர்கள். சும்மா வீட்டில் குந்தி கொண்டு இருக்கிறதானே, அதான் வேலைக்கு வழி கெட்டு வந்துட்டாமிங்க. என்னங்க போனா இன்றைக்கு லேட்டாகி வந்துட்டீங்கள், வேறு நாளைக்கு ஏழியாக வருவீங்கள். அதுதானே சொந்தமாக வாகனம் வச்சுருங்கள், பிறகு என்ன உங்களுக்கு பிரச்சனை? எங்கள் என்ன சொல்லணும், நாங்கள் பிள்ளைகிட்ட கெஞ்சி கொண்டு இருக்கணும், இப்படியே பஸ்ஸை பிடிச்சி தானே வேறு வேணும். சரி சரி, அதை விடுங்கோ. என்ன இன்றைக்கு கனவீரை காண இல்லை? எல்லாருக்கும் தெரியும் தானே இன்றைக்கு இங்கே ஊர்றமெண்டு. ஓ, போன மாதம் நான் எல்லாருக்கும் சொன்னோம் தானே, கணவருக்கு நான் கோயில்லையும் வச்சு சொன்னேன். பரதருக்கு இன்றைக்கு உடம்பு சரியில்லையாம், ஃபோன் அடித்து கேட்டுனான், இன்றைக்கு வரையில்லையு சொன்னவர். என்னவாம் வரதனுக்கு என்ன சுகம் இல்லையா? ப்ரெஷர் கொஞ்சம் கூடிட்டு தான், ரெஸ்டில் இருக்கிறாள். அப்போ மனுஷங்காரன் மீனாகவும் வர மாட்டேவாமி. இது என்ன கேள்வி கந்தையா? மனுஷனுக்கு சுகம் இல்லாட்டி மனுஷி வராது தானே? ம், மெய்தான். அது அதுகள் ரெண்டும் மாறி மாறி தங்களுக்குள்ளே உடவி, என்ன செய்கிறது? போனால் கனகாலத்துக்கு முதல் இங்கே வந்ததால் நாடு அடிபட்டு ஒருத்தர்லையும் தங்கியிருக்காமல் தந்த வேலை தானே பார்க்குது. எல்லாருக்கும் அப்படி இல்லாதானே. ஓ, ஒன்றுக்கும் ஒருதரிலும் தங்கிராட்டிலும் அன்பு பாசத்துக்கு பித்த பிள்ளைகள் தானே தங்கியிருக்க வேணும். பிள்ளைகள் தானே இங்கே எங்களை அன்பு செய்யுங்கள், வேறு யார் எங்களை செய்ய போகினோம்? அன்பு செய்ய அதுகளுக்கும் விருப்பம்தான், ஆனால் என்ன செய்கிறது, அதுகளுக்கு நேரம் கிடைக்கணுமே. ஆ, சொன்னா பிள்ளை, நேற்று நான் அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கே நடந்த முஸ்பாத்தியை கேட்டீங்களா? மனம் விட்டு பேசவும், அழுத்தங்களையும் ஆனந்தங்களையும் பகிர்ந்து கொள்ளவும் இந்த சந்திப்பு இவர்களின் அத்தியாவசியமாய் ஆகி போனது. மாலை பொழுதின் மரத்தடி சந்தியும், ஓய்வு பொழுதின் மதகடி குசலங்களும், தேர் தீர்த்தம் பூங்காவனம் சப்பரம் என்று பக்தியில் பாதிகளிந்த சுமைகளின் இறக்கி வைத்தல்களும் ஊரோடு உறைந்து போனவன் உள்ளெழுந்த வினாக்களுக்கு விடை காண முடியாதவர்கள் இந்த வெளிகளுள்தான் மீண்டும் புன்னகை தேடுகிறார்கள். கூன்முதுகு குனிந்தபின், முதுநரை விழுந்தபின், மூக்கு கண்ணாடி நிரந்தர இருப்பாய் முகத்தில் ஏறி அமர்ந்தபின், ஊன்றுகோல் சுமைதாங்கியான பின் இவர்கள் தேடும் புன்னகை 1000 இளமைகளை மீண்டும் கொண்டு வரும் அற்புதங்களோடு இங்கு இவர்கள் தேடுவது அந்த புன்னகையை மட்டும்தான். சுட்ட
கருவாட்டு வாசனை வருது. இன்றைக்கு நல்ல ஊர் சாப்பா கிடைக்கும் போகிறது. என்ன சுட்ட கருவாட்டு வாசமோ? உங்களுக்கு எனக்கும் தான் அது வாசமாக இருக்கும், பேரை பிள்ளைகளுக்கு அது நாத்தமாக இருக்கும். அந்த பிள்ளைகளப்பா குறை சொல்கிறேன், அதுகள் இங்கே பிறந்ததுகள், இதற்கு பழக்கப்படாதுகள், பின்னே அறிவறுப்பாக தானே இருக்கும். நான் குறை சொல்ல இல்லையப்பா, அதுகளுக்கு இந்த மனம் குணம் பிடிக்காண்டு தான் நான் சொல்கிறேன். தெரிஞ்சு கொண்டு நீ ரெண்டு கருவாடு சுட்டு தள்ளி கொண்டு நிற்கிற இந்த மனம் மேலே ரொம்ப போக அவங்க இங்கே வந்து சத்தம் போடுவாங்க. நான் இப்போ மூளை இல்லாமலே அவசரமாக கருவாடு சுட்டு கொண்டு நிற்கிறேன். அவங்கள் இப்போ வீட்டில் இல்லையப்பா, மகளும் மருமகனும் பேரை கண்டு போட்டுதுகள், பேரப்படியனும் பட்டையும் எங்கேண்டு தெரியாது, ஆளுக்கு ஒரு பக்கமாக போட்டுதுகள். எல்லாரும் போட்டின வேண்டி நீ உன் வேலையை கட்ட தொங்கிட்ட, இந்த மனம் இப்போ போக மாட்டேன்னே கிரியே. இன்றைக்கு முழுக்க எல்லாரும் கிடந்து மணக்கும் பேர். என்ன என் வேலையை காட்ட தொங்கிட்டனோ? ஆறுக்காண்டி இப்போ கருவாடை சுட்டு கொண்டு நிற்கிறேன். உங்களுக்கு விருப்பம் மட்டும் தானே? விருப்பம் தானே, அதுக்கு என்ன செய்கிறது? இருக்கிற இடங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சிபிச்சு பழகணும். அது நான் சொல்லி சமாளிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஆசதியை சாப்பிடும் கோவில். ஆசதியை சாப்பிட்றதுதான் சந்தோஷம். ஆனால் பேர பிள்ளைகள் படிப்பட்டியில் கூட்டிக் கொண்டு வர இடம்தானே, அறிவறுக்குங்க. இருந்துட்டப்பாலும் ஒருக்காட்டானேப்பா, அறிவறுத்தால் அறிவறுத்துட்டு போகட்டுமே. நீ இருந்துட்டு ஒருக்காத்தானு சொல்கிறப்பா, எங்களை கெட்ட காலம். இன்றைக்கு யாரையும் பிள்ளைகளை இருந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா இனிமேல் ஒரு நாளும் அந்த பிள்ளைகள் கிட்ட வராது. இப்போ என்ன கருவாடு வேணுமோ வேண்டாமோ? என்ன மனத்தை காட்டி ஆசையை கிளப்பி விட்டுட்டு உதய என்னப்பா கொண்டு வா சாப்பிடுவோம். வாழ்வில் சில யதார்த்த தலங்கள் உண்மைக்குள் புரிய முடிந்தாலும் கூட விருப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளும் முனைப்பும் பழகி போன பலவற்றின் மீதான ஈர்ப்பும் எங்கோ ஒரு மூலையில் துளிர்ப்பு பெறும்போது இந்த மாறுதல்களின் வீச்சில் இவர்களாலும் இவர்களை ஒத்தவர்களாலும் தப்பிக்கொள்ள முடிவதில்லை. கொஞ்சம் மெல்ல படிச்சாலும் கடவுளுக்கு கேட்கும், கொஞ்சம் மெதுவாக படிங்க பார்ப்போம். ஃபோன் பண்ணி இல்லாமல் கிடக்குது. ஆ சொல்லடாப்பா. சொட்டுணை வேதியன், சொட்டுணை வேதியன் சோதி வாணவன். அது அப்பா பெரிய சத்தமாக தேவாரம் பாடிக்கொண்டிருந்தவர், அதான் ஒன்றும் கேட்கல. நீ சொல்லு சரி என்ன? சொட்டுணை வேதியல் சோதி வாணவன் பொட்டுணை தே பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பீராலே ஆமென். இவர்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருப்பதும் கடவுளர்களின் குழந்தைகள் போல தம்மை தாமே எண்ணிக்கொள்வதும் ஆதரவுக்கு ஆளில்லை என்ற சூனிய உலகத்தின் முன் தனிமைப்படும் பொழுதுகளிலாகவும் தேவைகளை புரிந்து கொள்ள முடியாமலும் ஆசைகளை பகிர்ந்து கொள்ள இயலாமலும் வேதனைகளில் ஆற்றுப்படுத்தும் தோள்களை காண முடியாமலும் தேய்ந்து தேய்ந்து செய்து முடித்த பணிகளின் மேல் நன்றி மறக்கப்பட்டு போகின்ற பொழுதுகளிலும் இந்த கடவுளர்களிடம்தான் ஏதோ ஒன்று இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. என்ன என்னோட தான் வந்து பாயிடுங்கள். என்ன அம்மாட வேலை? இது
பின்ன வேறையாதீங்க தருவாடு சொல்றது. திரும்ப தொடங்கிட்டு மேனிஷி. ஐயோ கடவுளே, இதுகளை திருத்தி எடுக்கிறதுக்கிட இல்ல எந்த வயசு போயிடும் போல கிடக்குது. கொஞ்சம் என்னாலும் அறிவு இருக்கணும் அப்பா. குக்கர்ல படிச்சு கருவாடு சுட்டுக்கிறான், மனக்கும் என்று தெரியல. முந்தி ஒரு கப் சொல்லி பேச்சு கொடுத்து சும்மா இருந்தவா, இப்ப திருப்பி தொடங்கிட்டா போல இருக்கு. எனக்கு தானப்பா வேலையில் கூட்டி கிடக்கு, வேலையால வந்த கலையிலோட இதுகளை எல்லாம் செய்ய வேண்டியது கிடக்குது. எங்க ஆகல் ரெண்டு பேரும் இப்ப அலுவலம் முடிஞ்சதுதானே நல்லா சாப்பிட்டு மேல போயிட்டு தங்களை அரைக்கி படுக்கிறதுக்கு. இவங்கள் படிக்கலங்க, இன்னும் பேர இல்லையா? வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும், எனக்கு முதல்ல வந்துட்டாங்க. கருவாட்டு மனசு கிடந்து கத்திருப்பாங்களே. பின்ன கத்தாமல என்ன செய்வாங்க? எங்களாலே இந்த அரைகண்டத்தை தாங்க இல்லாம இருக்குது, அவங்க இந்த மனத்தை தாங்குவாங்களா? இவன் ராஜனும் இப்ப வாரன்னு சொன்னா அவன் சின்ன வேலையோடு கிடக்குது, முடிச்சு கொடுக்க வேணும். அவன் வார நேரமே பார்த்து வீடு மணந்தோண்டு கிடக்குது. அதுதான் ஒரு மனசரை நம்பி இந்த வீட்டுக்கு கொண்டு வர இயலாது. எப்ப எந்த கோலத்துல இந்த வீடு இருக்குமன்றே தெரியாது. சரியப்பா, கடையண்டிருக்கா கிளீன் பண்ணி போட்டு இந்த ஏர் ஃப்ரெஷனர் எடுத்துருக்கா எல்லா இடம் மிசுக்கி அடிச்சு விடும். ராஜனோட டைப் ஆனவன் பிறகு பேருந்து உங்க போயிட்டு செவர் வீட்டுல கருவாட்டு நாத்தமாவன்னு சொல்லி கதையை பரப்பி விட்டுருவான். என்னால என்ன செய்யறது, என்னால முடிஞ்ச அளவுக்கு மனத்தை போக்க ட்ரை பண்றேன். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் செய்ய இயலாது. இட்டுக்கிற சோழி சுரட்டுகளுக்குள்ள இந்த தலையடி வேற. ஒருக்கா உங்களுடைய அம்மாட்ட ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க சொன்னா எங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்க சொல்லி. அவைக்கு எத்தனை முறை சொன்னாலும் விளங்காது. எதுக்கும் நான் ஒருக்கா அதுல பாக்குறேன், மேல ரூம்ல நித்தையோ தெரியாது. அப்பவும் நான் சொன்னேன் அப்படி செய்யாதே என்று. இப்ப அவன் மாறான், நீயே பதில் சொல். பேசாமல் அவன் படுங்கோ, நித்திர போல படுப்பம். அவன் போடுவான், இப்ப அவன் போடுவான், நாளை முடிஞ்ச அப்புறம் அது நாளை அன் விஷயத்தை நாளே பார்ப்போம். இப்ப படுங்கோ. கேள்விகளால் வாழ்வு சதுரங்கத்தில் இவர்கள் சுற்றி வளைக்கப்படும் போதெல்லாம் பதில்களுக்கான ஜீவ விலையத்தனம் பார கடுமனமாகி விடுகின்றது. கூடி வாழ்தலும் முடியாமல், தனித்திருத்தலும் இயலாமல், இந்த வயோதிப குழந்தைகளின் வாழ்வு வட்டம் கையெழுத்து ஆட்டுவோர் பக்கமெல்லாம் பம்பரமாய் சுழன்றபடி ஆடிக்கொள்கிறது. கோயில்ல கனக மாமாவை கண்டனாரே, கனகால தூப்புறாரு. வந்து கட்டி பிடிச்சு கொஞ்சி சரியான சந்தோஷம் அவனுக்கு. எல்லாரையும் சுகம் விசாரிச்சவன் ராகு. உனக்கு எத்தனை பிள்ளைகள், என்ன செய்யறான்னு எல்லாம் கேட்டவன் என்ன. ஒரு நாளைக்கு எல்லாரும் ஃபேமிலிய இந்த வீட்டை வருகினமா. இப்ப நல்லா இருக்கிறான் போல உடண்டு புதுசா வாங்க போறானா. இஞ்சாலி பக்கம் நாங்கள் இருக்கிற ஏரியா தான் நல்ல ஏரியாவாம். அதால இஞ்சாலி பக்கம் தான் ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கிட்டு மூவ் பண்ண போயினுமா. பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டுதுகள் என்ன, நல்ல பிள்ளைகள், நல்ல வடிவு, பார்க்கவே ஆசையா கிடக்குது. தாய் தகப்பனே எல்லாம் இப்ப கிட்டத்திலான் ஊரே இருந்து அடிச்சு போட்டானா. புது பிசினஸ் ஒன்று தொடங்கி இருக்கிறானா, நல்லா டெவலப் பண்ணுதான். ஆனால் ரகு அவனோட நன்றி மறவாத நல்ல மனுஷன். நாங்கள் இப்ப எல்லாம் இப்படி நல்லா இருக்கிறதுண்டால் நீங்கள் அந்த நேரம் செய்த உதவிதான் புகனாக்காண்டு என்று கைய பிடிச்சு கொண்டு சொல்றானப்போ. பாவம் செய் நன்றி மறவாத நல்ல புள்ள, என்ன கண்ட உடனே கண்ணெல்லாம் கலங்கி அழுவர போல வந்துட்டு அவனுக்கு. கேக்குறியோ? எங்களை வீட்டு டெலிபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் எழுதி எடுத்துக்கொண்டு போறான். தாதாப்பனை டெலிபோன்ல என்னோட கதைக்க பண்றானோ.
என்ன தம்பி ஒட்டாவி விடுற, சுட சுட கோபி ஒன்று போடி திரட்டி. குட் நைட். புன்னகைக்கு பொழுதில்லா உலகம் இது, பாச வார்த்தைகளுக்கு பஞ்சம் நிறைந்த தேசம் இது. இந்த குரல்களுக்காய் இங்கே செவிகள் திறந்திருப்பதில்லை. இந்த பகிர்தலுக்காய் இங்கே உறவுகள் காத்திருப்பதில்லை. இந்த உணர்வுகளுக்காய் இங்கே வடிகால்கள் வெட்டப்படுவதும் இல்லை. தனிமை ஒன்றே எழுதப்பட்ட சீதனமாய் நாளைய விடியல் மீண்டும் இவர்களுக்கு மௌனமாய் விடியும். என்ன அவசரம் சொல்லுமே. இல்ல, வரதர் கொஞ்சம் சுகமில்லாம இருந்தவர்தானே. ஓ, மண்டைக்கு இத பத்தி கதைச்சிருந்தானே. இப்ப என்ன வரதனுக்கு? ஒன்றுமில்ல, ஆளு கொஞ்சம் சீரியஸா எமர்ஜென்சி வார்டில் வச்சுக்கணும். ஆ, சீரியஸா? ஓ பாவம், வருத்தத்தால் கிடந்து உத்தரிக்குது. ஓ, அப்போ நீங்கள் போறீங்களோ வரதனை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு? ஓ, போகத்தான் யோசிக்கிறேன். தனியாக ஆரோட போகிறோன்னு யோசிக்கிறேன். மகன் அல்லது மகளை கேட்டு பார்ப்போம். அப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்கோ. நான் என் பேரப்பிள்ளை வந்த உடனே காரில் போயிட்டு பார்த்துட்டு வா. அதான் கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்கும் கால் பண்ணி அறிவிச்சு கொண்டு இருக்கிறேன். வருதற்கு ஏதாலும் நடந்தாலும். ஓ, அதுவும் சரிதான். அவர் உயிரோடு இருக்கும் போதே பார்த்துட்டு வந்தால் மனதுக்கு ஒரு சந்தோஷம் தான். மரணத்தின் மீதான அச்சம் எப்போதும் இவர்களின் இதய தகடுகளை தட்டி நிமித்தி செல்லும். கூட திரிந்த உறவுகளின் மரணம் படுக்கை தரும் பயங்கரம் இந்த விழிகளில் அடிக்கடி வந்து போகும். நேற்றைக்கு போல் இருந்தது இவர்களின் இளமை காலம். கண்மூடி திறக்கும் முன் முதுநிலை காலத்தை காவு கொண்டிருந்தது. தம்பி, தம்பி ஹரன். யா, என்ன பாப்பா? என் அப்பு, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? ஹெல்ப்? அங்கே குடிக்கொண்டு போகணுமோ? ஓம் அப்பு, ஆஸ்பத்திரிக்கு போக வேணும். ஹாஸ்பிட்டல்? என்ன பாப்பா, உடம்பு சரியில்லையா? அப்பா கால் பண்ணட்டா? சார், எனக்கு ஒன்றும் இல்லை. என் சினேதனுக்கு சுகம் இல்லை, அதனால தான். வாட்? ஆருக்கும் சுகம் இல்லாட்டா என்ன கூப்பிடுறீங்களோ? எனக்கு நான் வேற வேலையில் என்ன வச்சிங்களோ? அதுக்கு இல்லை தம்பி. ஏனென்றால் ஐயோ பாப்பா, அவைக்கு தேவையான கேப் படிச்சு போகட்டும், இல்லாட்டி ஆம்புலன்ஸ் அடிச்சு அவங்க ஏற்றி கொண்டு போவாங்க. இல்லை, அது பிரச்சனை இல்லை ஆரன். நீங்கள் இப்படி தான் பாப்பா, அது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை என்று கடைசியில் எங்களுக்கு தான் முழு பிரச்சனையும் தாரது. ஏன் தம்பி இதை பிரச்சனை என்று நினைக்கிறேன் நான் என்றால்? இங்கே பாருங்க பாப்பா, உங்களுக்கு எது அவசரம்னா கட்டாயம் ஹெல்ப் பண்ண வேணும். என்ன, நீங்கள் என்ன பாப்பா, அதுக்காண்டி மற்றவர்களுக்கெல்லாம் என்ன கேட்காதிங்க. தம்பி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அப்போ என்னுடைய சிநேகிதன் வரதன் சீரியஸாக இருக்கிறான். அவனை ஹாஸ்பிட்டலில். சாரி பாப்பா, என்னால் வர முடியாது. டூ மச்சாக நீங்கள் வரி பண்ணுறீங்க. இந்த நாட்டில் அவசரத்துக்கு அவரை பார்க்க தேவையில்லை. இப்போதைக்காக ஆம்புலன்ஸ் அடித்து போயிருப்பேன், நீங்கள் போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் கந்தையா, ஊரில் கவர்மெண்ட் உத்தியத்தில் இருந்தேன். பென்ஷன் எடுத்தா போல் இங்கே மகன் எடுத்து விட்டுட்டேன். இங்கே எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை. ஆயிலட்டு என்று சொல்லி எனக்கு பேச்சு தொடங்கி யாரும் இங்கே இல்லை. மேலுக்கும் கிழக்குமாக படுக்கறையும் கழிக்குமுறையும் தான் எங்களோட உலகம். பிள்ளைகளுக்கு இங்கே கால் ஆற நேரம் இல்லை. வேலை வேலையோடு ஓடி தெரியுதுகள். அதால நான் அவைட்டு ஒண்ணுமே கேட்கறது இல்லை.
என்னுடைய பேர் சோதலிங்கம். வந்து 10 வருஷம், வயது 75. இன்னும் 5-10 வருஷம் வரைக்கும் இருந்து பல்ல கடிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். இந்த குரல்களின் சொந்தக்காரர்கள் செவ்வாய் கிரகத்தின் உயிரினங்களோ அல்லது கற்பனைகள் சிருஷ்டித்துவிட்ட மோட்ச வாசல்களின் ஆத்துமாக்களோ அல்ல. வானுக்கும் மண்ணுக்கும் இடையே சஞ்சாரம் செய்யும் பூமி பந்தின் முகவரிக்குரியவர்கள். எந்தையும் தாயும் என சந்ததி காட்டிய வரலாறுகளை சமம் செய்து கொள்பவர்கள். இந்த முதுமையின் முதுகுகளில் ஏறிய பல்லக்கு சவாரிகள் நுழைவு கண்டு போனவின் இழுப்பாரற்றி நிற்கும் எங்கள் தேர்களுக்கு மீண்டும் ஒரு திருவிழா இன்னமும் திகதியிடப்படவில்லை. எனவே ஆலயம் தொழுதல் சாலவும் நன்றென தினமொரு விரதமும் மணிக்கொரு நேர்த்தியும் செய்யும் என் தேசத்து புதல்வர்களே, வாருங்கள். இனியாவது உயிர் தந்த உன்னதத்தவர்களோடு அடிக்கடி அன்பு தீர்த்த முன்போம். இல்லையே, காலத்தால் அவர்கள் மாண்டு போனவேனும் நாங்கள் உட்காரும் அந்திரட்டிகளிலும் இரங்கல் திருவிருந்துகளிலும் பந்தி பரிமாறல்கள் மட்டுமே ஆண்டுக்கொரு முறை வந்து வந்து போய்விடக்கூடும். புடிக்கல 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 புடிக்கல.